ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதுக்கு ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவீங்க. அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது, அந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, அதாவது ஸ்வைப் ரிப்ளை நாட் ஷோவிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது போல் அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க மெசேஜ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா, இது போல் எமோஜஸ் வரும். எமோஜஸ் கூட சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அழுத்து பிடிக்கும் போது கீழே ரிப்ளை அப்படி சொல்லிட்டு வரும். அந்த ரிப்ளை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணி அவங்களுக்கு அந்த மெசேஜுக்கு நீங்கள் ரிட்டர்ன் மெசேஜ் தானே நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது, அதாவது காமிக்காது. காமிக்காத இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்வைப் ரிப்ளை காமிக்கல அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பீட்டா அப்படின்னு இருக்குது. நான் வந்து பீட்டாவில் ஜாயின் பண்ணிவிட்டு அதனால் இன்ஸ்டாகிராம் பீட்டா அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து பீட்டாவில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பீட்டா டெஸ்டர் அப்படி சொல்லிட்டு கீழே லீவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஜாயின் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் கொடுத்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பீட்டாவில். பீட்டாவில் ஜாயின் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு தெரில அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பீட்டாவில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் கேட்கும். அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் பீட்டாவில் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கரெக்டாக அப்டேட் கேட்கும். அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லா ஃபீச்சரும் கரெக்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து அப்டேட் பண்ணுற புதிய ஃபீச்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைச்சிடும். ஓகே, அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பீட்டாவில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், ஸ்வைப் ரிப்ளை வந்து ஒர்க் ஆகுதா அப்படி சொல்லிட்டு. அப்போது கரெக்டாக உங்களுடைய ஸ்வைப் ரிப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு அப்பையும் இந்த ஸ்வைப் ரிப்ளை ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த சொல்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய மொபைலில் ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ளே அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ்க்குள்ளே வந்துடுங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும் செட்டிங்ஸ்க்குள்ளே, அந்த ஸ்டோரேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில மொபைலில் ஸ்டோரேஜ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படி இல்லைனா கிளியர் கேட்ச் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து இதில் கிளியர் கேட்ச் வந்து கொடுத்துக்கோங்க. கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேக் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு. கிளியர் கேட்ச் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. கிளியர் டேட்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமை திரும்பவும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு திரும்ப லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளியர் டேட்டா நீங்கள் கொடுக்கும்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோ எதனால் ட்ராஃப்ட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா அது கூட டெலிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ராஃப்ட் வீடியோலாம் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கிளியர் டேட்டா வந்து கொடுங்க. இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஸ்வைப் ரிப்ளை நாட் ஒர்க்கிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியர் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்லேருந்து நம்ம திரும்பவும் லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டை நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் லாகின் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து பண்ணிவிட்டேன். லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மெசஞ்சர் ஐக்கான் ஒரு சில ஐக்கான்லாம் காமிக்கவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரன்னிங்கில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஆப்பை ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக காமிக்கும். இப்போ வந்து நீங்கள் போய்ட்டு மெசஞ்சருக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்வைப் ரிப்ளை கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு. இப்போ மெசஞ்சரை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் மெசேஜ் வந்து ஸ்வைப் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லிட்டு. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணுற பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷோ ஆகுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த சொல்யூஷன் தான் ஃபாலோ பண்ணணும். அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஓகே, இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இப்போ மேலே டாப்பில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பார் லைன் இருக்கு பாருங்கள். த்ரீ பார் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரீ பார் லைன் கிளிக் பண்ணி இதில் ஃபஸ்ட்டாக இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஹெல்ப் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெல்ப்பை கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட்டிய ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எனபிள் இருக்கு பாருங்கள், அதை டிசபிள் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா மேலே ரிப்போர்ட்டிய ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ளம் என்னவோ அதில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஓகே, இதில் உங்களுக்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெண்ட் கார்டில் இருக்கும், அந்த வீடியோவே ஹெண்ட் கார்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.